உறவுகளுக்கு அன்பான வணக்கம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு காலை பொழுதையும் எதிர்கொள்ளுகின்ற போது இந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாக, வளங்கள் பல சேர்க்கின்ற நாளாக, வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும். உங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் இன்றைய தினமும் நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். மற்றவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை என்பது சக்தி வாய்ந்த ஒன்று. அது பிரபஞ்சத்தினுடைய தீர்ப்பு என்று கூட சொல்லலாம். பிரார்த்தனை செய்கின்ற போது நாம் சுயநலத்துக்காக இல்லாமல் பொதுநலமாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது அந்த பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம் என்று சொல்வார்கள். எமக்கு எமக்கு என்று நாங்கள் சேர்த்து வைக்கின்ற எதுவுமே எம்மோடு இருக்கப் போவதில்லை. எனக்கு எனக்கு என்று அது எமக்கு நமக்கு எல்லோருக்கும் என்று நாங்கள் பரந்துபட்ட முறையிலே சிந்திக்கின்ற போது அதற்குரிய வைப்ரேஷன், அதற்குரிய அதிர்வு வந்து அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பலருடைய பிரார்த்தனைகள் கனிவதை, கனிந்து போனதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், கண்டிருப்பீர்கள். அதனால் மற்றவர்களுக்காக எல்லோரும் நன்றாக இருக்கணும், எல்லோரும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் என்று இறைவா அந்த வரத்தை தான் சொல்லி இறைவனிடம் காலையிலே ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடைய கர்மங்களை தொடங்குங்கள். கர்மங்களை தொடங்குகின்ற போது உங்களுக்கு என்ன ஒன்று தேவை? இந்த நாளில் பஞ்சாங்கத்திலே இந்த நாள் தொடர்பாக என்ன குறிப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன திட்டமிடல். ராகுகாலம் எப்படி ராகுகாலத்திலே காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்வார்கள். யமகண்டம் பார்த்து செய்யணும், இன்றைக்கி தசமியா அல்லது சித்த யோகமா என்னென்று பார்க்கணும். அதை விட அந்தந்த ராசிகளுக்கென்று நாங்கள் சுருக்கமாக பலன்களை சொல்லுவோம். அப்போ இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற போது இந்த நாளை எப்படி நான் திட்டமிடலாம் என்கின்ற ஒரு பொதுவான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிவோடு நல்ல இறை பக்தியும் உங்கள் உணர்வுகளுக்குள் சேர வேண்டும் என்பதே வணக்கம் ஓம் டிவியினுடைய எதிர்பார்ப்பும் நோக்கமும் அதனுடைய பயணமும் அதனுடைய இலக்கும் அதுதான். இன்றும் அவ்வாறே நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சிக்குள் நுழைகின்ற போது பஞ்சாங்கத்தில் இன்றைய நாள் தொடர்பாக என்ன குறிப்புகள் இருக்கின்றன என்பதை பார்த்துவிடலாம். இன்று ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 13 திகதி. தமிழுக்கு சோபகிருத ஆண்டு வைகாசி 30 நாள். நல்ல நேரங்கள் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. சூரிய உதயம் காலை 5:52 நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி பிற்பகல் 12:18 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்று பூரம் மற்றும் உத்தரம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராசிரமம் என்ற குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். இனி இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்க்கலாம். ஓம் பாகர்த்தா இவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ பந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் வைகாசி மாதம் 30 நாள், 13/6/2023
செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டி இறைவனை பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய வழிபாடுகளுக்கு உரியது. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு கால நேரம் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது. இது சில மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு நாட்களுமே 1.5 மணி நேரங்கள் ராகு காலம் என்று பஞ்சாங்கத்திலே இந்த நாட்காட்டி கலண்டர்களிலே ராகு காலம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே சுப காரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யப்படாது. இப்போ பொதுவாக திங்கட்கிழமைகளிலே காலை 7:30 முதல் 9 மணி வரையிலே ராகு காலம் எந்த சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. சனிக்கிழமைகளிலே 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே ராகு காலம், வெள்ளிக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே ராகு காலம், புதன்கிழமைகளிலே 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே ராகு காலம், வியாழக்கிழமைகளிலே நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலே ராகு காலம், செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமைகளிலே 4:30 முதல் 6 மணி வரையிலே ராகு கால நேரம் என்று வகுக்கப்பட்டிருக்கும். இந்த நேரத்திலே ராகு கால நேரத்திலே சுபகாரியங்கள் தவிர்க்கப்படுவது, சுபகாரியங்களை தொடங்கக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளில் வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வழிபாடு செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள், இப்போ பொதுவாக செவ்வாய் தோஷம் என்கின்ற பொழுது லக்னத்திலே செவ்வாய் இருந்தால், 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தால், 4ஆம் இடத்திலே இருந்தால், 7ஆம் இடத்திலே இருந்தால், 8ஆம் இடத்திலே இருந்தால், 12ஆம் இடத்திலே இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் என்று ஒவ்வொரு பலாபலன்கள், இந்த திருமணங்கள் தலைப்பெறுவது. எனவே செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை தான் பொருத்தம் பார்ப்பார்கள். இவ்வாறு இந்த செவ்வாய் தோஷத்தினாலே திருமணங்கள் தலைப்பெறுகின்ற கன்னிப்பெண்கள் அவர்களெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமைகள் தோறும் ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே, அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதனை 2 பாதிகளாக எடுத்து இந்த அம்பாளுக்கு நெய்விட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும், தோஷங்கள் நீங்கப்படும். எனவே இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய சிறப்புகளை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களான் சந்து. சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். அவருக்கு எமது நன்றி. தொடர்ச்சியாக நாம் குரலும் பொருளும் பார்ப்போம். இன்று இல்வாழ்க்கை என்ற அதிகாரம் 5 48 திருக்குறள்.
ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து என்பது இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறள். மற்றவரையும் அறநெறியில் ஒழுகச் செய்து தான் அறன் நெறிப்படி வாழுவதோடு அல்லாமல் மற்றவரையும் அந்த அறநெறியிலே ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை வாழுகின்றவர்கள் தவம் செய்வாரை விட மிக்க வல்லமையுடையவர்களாக வல்லமையுடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக அர்த்தப்படும் பொருள்படும் கணிக்கப்படும் என்று வள்ளுவப் பெருந்தகை சொல்கிறார். முதலில் தான் அறன் நெறி தவறாமல் வாழ வேண்டும். தன்னை சார்ந்தவர்களையும் நல்ல அறநெறியோடு அவர்களை ஒழுகச் செய்ய வேண்டும். இப்படி வாழ்கின்றவர்கள் தவம் செய்கின்ற அந்த பயனை விட தவப்பயனை விட அதிகமான பயன்களை பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள் என்று இந்த திருக்குறள் சொல்கிறது. இன்றைய குறளும் பொருளும் அதுதான். நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாம் இன்றைய நாடுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்க்கின்ற போது, மேஷத்திற்கு இன்பம், ரிஷபத்திற்கு களிப்பு, மிதுனத்திற்கு சோதனை, கடகத்திற்கு சுகம், சிம்மம் சலனம், கன்னி ஆதாயம், துலாம் மறதி, விருச்சிகம் சிக்கல், தனுசு வெற்றி, மகரம் துணிவு, கும்பம் லாபம், மீனம் ஆக்கம். இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள்.